கிருஷ்ணா, சில வாகனங்களில் நான் பயணிக்க பார்த்துருக்கேன். ஒரு க்ரீச் க்ரீச்சன்னு சொல்லி ஒரு சத்தம் உண்டு வாரது. அதே அந்த சத்தம் வாரது, அது அந்த சத்தத்தை வந்து நாங்கள் இல்லாமல் பண்ணணுமென்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? ராம், இந்த வாகனங்கள் இயங்கிக்க உதிரி பாகங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உராய்வு விசை காரணமாக ஒரு பகுதி வந்து அந்த க்ரீச் சத்தமாக வெளியிடப்படுது. அதான் அந்த சத்தம் வர்றதுக்கு காரணம். இந்த சத்தத்தை நிப்பாட்டணும்னா நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த உதிரி பாகங்களுக்கு இடையில் இப்போ சர்வீஸ் அதுகள் செய்யக்க க்ரீஸ் போடுறது தானே, க்ரீஸ் போடேக்க உராய்வு விசை குறைக்கப்படுறதால உதிரி பாகங்கள் தேவடைவது தவிர்க்கப்படுது. அதோட வீணான அந்த ஒளிச்சக்தி விரியமும் வந்து தவிர்க்கப்பட்டு நாங்கள் வாகனங்கள் சீராக இயங்கக்கூடிய மாதிரி இருக்குது. கிருஷ்ணா, இந்த வாகனங்களோட டயர் இருக்குதானே, அந்த டயர்லே தவாளிப்புகள் வெட்டப்படுது, அதுக்கு என்ன காரணம்? வாகனங்களோட டயர்களால் வீதியின் மீது பின்னோக்கி ஏற்படுத்தப்படுகின்ற உராய்வு விசை காரணமாக வீதி என்ன செய்யும்? நியூட்டன் மூன்றாவது விதிப்படி வீதியினால் டயர் மீது முன்னோக்கி ஒரு விசை உண்டு ஏற்படுத்தப்படும். அதன் காரணமாக தான் வாகனம் வந்து முன்னோக்கி இயங்கக்கூடியதாக இருக்கு. அப்போ போதுமான அளவு உராய்வு விசை இருந்தால் தான் அந்த உதைப்பு காரணமாக வாகனம் வந்து இயங்கக்கூடியதாக இருக்கும். அதோட போதிய அளவு விசையை வழங்குறதுக்காகவும் வாகனங்கள் வந்து மற்றது வழுக்காமல் இருக்க வேணும். அதுக்காகவும் உராய்வு விசை அதிகரிக்கிறதுக்காக இந்த டயர்களில் பார்த்தேன்டா தவாளிப்புகள் வந்து வெட்டப்படுது. ஓகே, இடம் வந்துட்டுது. இதானே வடிவா, தெரியுமா? ரைட், ஓகே. இப்போ வந்து இன்னொன்று, மழைக்காலங்களில் வந்து வாகனங்களை வந்து மெதுவாக ஓட்ட வேணும்னு சொல்லினான். ஏன் அப்படி மெதுவாக ஓட்ட வேணும்? மற்றதே வழுக்குது. ஓ, சரியாக தான் வந்திருக்கிறான். ஓ, மழை வந்து மழை காலங்களில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், மழை நீர் காரணமாக வீதிக்கும் டயருக்கும் இடையில் இருக்கக்கூடிய உராய் விசை வந்து குறைக்கப்படுது. அப்போ உராய் விசை குறைக்கப்படுறதால வழுக்கல்கள் ஏற்பட்டு வாகனங்கள் வந்து பாதை மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள், மற்ற வேறு வாகனங்களோட அடிபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து ஏற்படலாம். அதால தான் பார்த்து அவதானமாக மெதுவாக வாகனங்கள் அந்த நேரத்தில் ஓட்ட வேணும் என்று சொல்லினான். அப்போ நாங்கள் அணிகிற பாதணிகள், மற்றது சைக்கிள் ஹேண்டில், மற்றது பிரேக் பிடிக்கிற அந்த மிதி பலகைன்னு சொல்லுவோம், அதுகளில் வந்து வெட்டுக்கள் இருக்கிறதுக்கு காரணம், ஓ, அதுகளெல்லாம் உராய்வு கூட்டப்படுற சந்தர்ப்பங்கள். உராய்வை அதிகரிக்கிறதன் மூலமாக வழுக்கிறத தவிர்த்து எங்களுக்கு சௌகரியமாக எங்களுடைய பயணங்களை மேற்கொள்கிறதுக்காக தான் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அப்படியான வெட்டுக்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ மரத்தில் ஏறிக்க வந்து கயிற்றினால் செய்யப்பட்ட அந்த வளத்தடங்கள்னு சொல்லுவோம், அதுகள் போட்டுக்கொண்டு ஏறவே அதுக்கு காரணம், ஓ, அது என்னத்துக்காகன்னு சொன்னால், இப்போ மரத்தில் ஏறிக்க அந்த மரத்துக்கும் மனிதன் காலுக்கும் இடப்பட்ட அந்த உராய்வு வந்து குறைவாக இருக்கும்னு சொன்னால் வழுக்கி கொண்டிருக்கும், சுலபமாக ஏறலாது. அதால தான் உராய்வை கூட்டுறதுக்காக அந்த காலில் வந்து வலைத்தடங்கள் அதுகள் அணிகிறவை. அதை அணிஞ்சு கொண்டு ஏறிக்க வந்து உராய்வு கூட்டப்படுறபடியால் சுலபமாக மரங்களில் ஏறக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் உராய்வு என்கிற அலகில் இருக்கக்கூடிய விஞ்ஞான விளக்கங்கள் பற்றி கலந்துரையாடப்பட்டது. இது மாதிரி உங்களுக்கு தேவையான விஞ்ஞான விளக்கங்கள் பற்றி கேட்டீங்கன்னு சொன்னால் அதையும் எங்களுடைய காணொலிகளில் தெரிறதுக்கு முயற்சி செய்யலாம். எனவே இந்த காணொலி பிரயோசனமாக இருந்தால் உங்களுடைய மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கோ, மற்றது இது பற்றிய கருத்துக்களை கீழே எங்களுக்கு அறியத்தாங்கோ, மற்றது வீடியோவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரக்கூடிய காணொலிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.